ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ப்ளாக் மாதிரி எடுப்போம் அப்படின்னு நினச்சேன். அதாவது நிறைய பேருக்கு தெரியும், சந்தியா வந்து எங்கள் வீட்டில் வந்து அவள் ஹோம் பேக்கர் அவா. ஸோ அதனால் அவள் ஆர்டர் எடுத்து ஆர்டர்ஸ் எல்லாம் இது பண்ணுவாள், பேக்கிங் நிறைய பண்ணுவாள். ஸோ அதனால் என்னோடய கிச்சனை நான் வந்து அந்த டைமில் வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு க்யூரியஸாக இருக்கும். அந்த டைமில் நான் எப்படி குக் பண்ணுவேன், ஒழுங்காக குக் பண்ணுவேன். எங்கள் அம்மாவே கேட்பாங்க, அவள் இன்றைக்கி அவளுக்கு இன்றைக்கி நிறைய ஆர்டர் இருந்ததுன்னா நீ என்ன பண்ண, நீ சமையல் பண்ணியா இல்லைன்னு வெளியே வாங்கி சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக ப்ளாக் எடுக்கலாம். அண்ட் அவளுடைய டே, அவளுக்கு நிறைய ஆர்டர் இருக்கிற அன்னைக்கு அவள் வந்து எப்படி அவளோட டைமை மேனேஜ் பண்ணுறாள், அதுக்கு நாங்கள் என்னெல்லாம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த ப்ளாகில் காட்டுவோன்னு நினச்சேன். இப்போ வந்து மணி வந்து 9:45 தான் ஆகுது. இன்றைக்கி வந்து அவளுக்கு ஒரு லார்ஜ் ஆர்டர், லார்ஜ் ஆர்டர்னால் கேக் கிடையாது. இன்றைக்கி அவளுக்கு வந்து ஒரு 2-3-4-5-4 ஐட்டம் அவள் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஷீ அவளுக்கு வந்து ஃபுல் கிச்சனும் அவளுக்கு இருக்கிற மாதிரி அவள் கம்ப்ளீட்டாக அவள் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படிங்கும்போது நான் வந்து அவள் வர்றதுக்குள்ளே நான் வெளியேறணும், இதுதான் எங்களுடைய அக்ரிமெண்ட். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மணி 9:45 தான் ஆகுது, நான் அதுக்குள்ளே ரைஸ் வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நேற்று வந்து கொஞ்சம் எல்லாருமே ஹெவியாக சாப்பிட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லா கெஸ்ட் இருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டனால இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஒரு ரசம், நான் வந்து கோக்கா பொரியல் பண்ண போகிறேன், தயிர் சாதம், ரசம் அண்ட் கோக்கா பொரியல். அது போக நேற்று வச்சதெல்லாம் கொஞ்சம் மீதி மீதி இருக்குது. ஸோ அதனால் எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜை கிளியர் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக. ஸோ இன்றைக்கி வந்து நான் அவள் வர்றதுக்கு முன்னாடி இந்த கோவக்கா பொரியல்லாம் செஞ்சு முடிக்கணும். இதுதான் இன்றைக்கி என்னுடைய என்னுடைய லஞ்ச் வந்து இதுதான், ஃபாஸ்ட்டாக நான் முடிக்கணும். ஸோ இன்பிட்வீன் வந்து அவள் என்ன பண்ணுறா, அண்ட் ஒன் மோர் திங், அவள் வந்து அவள் பண்ணுற ரெசிப்பியில் வந்து இன்றைக்கி 2 ஐட்டம் பனீர் ஐட்டம் வருது. அந்த ரெண்டுமே வந்து வேறு வேறு டைப் ஆஃப் பனீர் ஐட்டம். ஸோ அதனால் அதுவும் அவள் வந்து என்ன பண்ணுறாங்கிறத காட்டுறேன். அதாவது ரெசிபி இல்லை, அவள் அவள் எப்படி அவளோட டைம் மேனேஜ் பண்ணுறா, அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவள் கரெக்ட் டேஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கிறது நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ இது எல்லாமே நம்ம இன்றைக்கி ப்ளாகில் வந்து இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபாஸ்ட்டாக கோவக்காயை கட் பண்ணிவிட்டு நான் குக்கிங்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் காட்டுறேன் நான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவளுடைய அவள் அந்த வேலை பண்ணிகிட்ருக்கிற அந்த டைமில் நான் வந்து என்னுடைய இதுக்கு நான் ஹேண்ட்மேட் பவுச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணுறேன் இல்லையா, ஆபுத்ரி கிரியேஷன்ஸ், அந்த இதுக்கு நான் என்னோடய வேலையை பார்க்க போயிடுவேன். அவள் கிச்சன் அவட்ட கொடுத்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க போயிடுவேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன் நான். ஓகே, இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு வ்ளாக். ஓகே, எஸ், நான் வந்து குக்கிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ கிளம்பிட்டேன். இங்கேருந்து கிச்சன்லேருந்து நான் மூவ் ஆகிறேன். சந்தியா வந்து ஷீ ஸ்டார்டிங், அவள் இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்கா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷீ வில் ஸ்டார்ட். இன்றைக்கி வந்து அவளுக்கு 4 ஐட்டம்ஸ் பண்ணுற ஆர்டர் இருக்குது. என்னடா குட்டி, சரி ஓகே. ஆல்மோஸ்ட் லன்ச் டைம் ஆயிடுச்சு, 1:15-1:20 ஆயிடுச்சு. சந்தியா வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கா. பனீர் டிஷ் வந்து இன்றைக்கி 2 இருக்குது அவளுக்கு ஆர்டரில். ஸோ ஒன்று வந்து அதில் சைனீஸ் பேஸில் இருக்கும், அது முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து இந்தியன் பேஸ்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து இன்னும் அவள் ரெடி பண்ணல. ஸோ ஃபஸ்ட் இந்த பனீர் இதை வந்து பார்த்துருவோம் எப்படி பண்ணியிருக்கான்னு. ஓ யம், அது வாசமே சூப்பராக இருக்குது. அப்போயே செஞ்சிட்டா உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். ஸோ எஸ், எங்களுக்கு லன்ச் டைம் ஆகிட்டுருக்கு, எங்களுக்கு லன்ச் டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ குக்கி வந்து அவள் இன்னும் செஞ்சிகிட்ருக்காங்க நினைக்கிறேன். அது செஞ்சிட்டாங்கன்னா அடுத்து நாங்கள் சாப்பிட உட்காந்துருவோம். சாப்பிட்டுட்டு அடுத்து அவள் வேலை முடிக்க வேண்டியது தான், அதுக்கப்புறம் போய் டெலிவரி பண்ண வேண்டியதுதான். அடுத்த பனீர் டிஷ்ஷும் ரெடி பண்ணிட்டா. இது வந்து பனீர் மக்கனி. இது வந்து கால்சோனுக்குள்ளே போகும், கால்சோனுக்கு மாவு பெனஞ்சு இங்கே ரெடியாக வச்சுருக்கா. அண்ட் இது பாவுக்கா, இது வந்து பாவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கா. ஸோ எஸ், இங்கே கிச்சனில் வந்து பயங்கர ஜரூராக வேறு நடக்குது. ஸோ நம்ம இப்போ நம்ம வேலையை பார்க்க போவோம். ஸோ என்னோடய ஒர்க் ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி தான், கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கும்போது இப்படி கொஞ்சம் நிறைய எல்லா திங்ஸும் அப்படி இப்படி கிடக்கும். பட் இங்கே வந்து ஒரு ஆர்டருக்குண்டான வேலை வந்து நடந்துகிட்ருக்கு.
ரெண்டு இது முடிஞ்சிருச்சு. மற்ற ரெண்டு ஃபேப்ரிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு ரெண்டு ஐட்டம் இருக்குது பண்ணுறதுக்கு. இந்த ஒரு ஆர்டர்லேயே இத்தனை ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ நான் இப்போ வேலையை ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, ப்ரௌனிஸ் ரெடி ஆயிடுச்சு, இங்கே குக்கீஸும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். மற்ற ரெண்டு சேவரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் இன்னும் முடிக்கணும். முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் டெலிவர் பண்ணுறேன். டே கிச்சன் வந்து கிச்சன் இல்லை, ஹோல் வீடே வந்து அப்படியே மணக்குது. கால்சோன் பண்ணி வச்சுருக்கா சந்தியா, செம்ம வாசமாக இருக்குது. ஷோ யூ. ஓகே, யம் யம் யம். இது வந்து பன்னீர் கால்சோன் இல்லைப்பா? ஓகே. ஸோ இது வந்து பாவுக்கு வந்து இன்னும் இது இன்னும் உள்ளே போகல, இது வந்து இன்னும் குக் ஆகலை. மற்றதெல்லாம் இங்கே குக் ஆகி ஒன்று வச்சுருக்கா. பாவு வந்து இன்னும் இன்னும் ரெண்டு ரெடி ஆகணும். ஸோ அதுவும் ரெடியானதுக்கப்புறம் ஃபினிஷ் த ஹோல் டே. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு என்ன பேபி? ஞாபகம். ஸோ இது வேலண்டைன்ஸ் வீக் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே கிடையாது. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அந்த வீக்குக்கு வந்து ஆர்டர் பண்ணுறவங்க, இந்த பாவ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே இப்படி ஒரு ரோஸ் போட்டு அனுப்புகிறா பாப்போம். சார் சூப்பராக இருக்குது பேபி. இந்த குக்கி தான் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. சந்தியா வந்து அவளோட குட்டீஸ் எடுத்துகிட்டு டெலிவரிக்கு போயிருக்கா. இந்த இது வந்து கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் ஃபார் ஆஃப் பிளேஸுங்கிறதுனாலையும் இந்த டெலிவரி பீப்புள் வில் நாட் கம். அதனால் அவள் அண்ட் இது வந்து அவளோட ஃப்ரெண்ட். ஸோ அதனால் அவள் போய் டெலிவர் பண்ண போயிருக்கா. அவள் போனதுக்கப்புறம் வீடு வந்து எப்படி இருக்குன்னா, யூஸ்வலாக நானும் கொஞ்சம் தூரமாக போகிறதா இருந்தால் நானும் போவேன், பட் இன்றைக்கி நான் போகல. மெயின் ரீசன் என்னென்னா, நான் வந்து இப்போ என் டேபிள் மட்டும் காட்டுறேன், அதாவது டைனிங் டேபிள் மட்டும் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு போயிடுவா. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒதுக்கிடுவேன். எனக்கு வந்து யூ கேன் ஆஸ்க் ஏன் அதெல்லாம் பண்ணால் அவளும் அவள் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் நான் வந்து எனக்கு ஐ ஃபீல் பேட். ஏன்னா காலையிலேருந்து பிள்ளை வேலை பார்த்துட்ருப்பாள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காலையிலேருந்து அவள் நின்றுட்டே இருப்பாள். ஸோ காலையிலேருந்து அவன் நின்றுட்டே இருப்பாள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பாவமாக இருக்கும். சாப்பிட்றதுமே அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு போய் கடை கடைன்னு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவா. ஸோ அதனால் நீ போடா, அம்மா ஒதுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் என்னால் ஒதுக்க முடிஞ்சதை ஒதுக்கிடுவேன். டிஷ் வாஷரில் போடுறதெல்லாம் நான் போட்டுருவேன். கிச்சனையும் அடுத்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் இதை ஒதுக்கிட்டு இதை நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சனை உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ஓகே, கிச்சன் வந்து ஓரளவுக்கு ஒதுக்கி வச்சுட்டு போயிருப்பா. பட் ஸ்டில் இப்போ இதெல்லாம் கழுவ போடணும். இந்த இதெல்லாம் இது கழுவ போடணும். இதை எடுத்து வேறு இதில் வைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி இந்த பாவுக்கு பண்ணியிருந்ததுமே இதை எடுத்து வேறு இதில் எடுத்து வைப்பேன் நான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு சிங்க்கு, இந்த சிங்கில் கொஞ்சம் ஜாமா இருக்குது, அதுக்கப்புறம் என்னோடய மெயின் சிங்க்லேயும் கொஞ்சம் ஜாமா இருக்கும். ஸோ எஸ் இதெல்லாம் ஒதுக்கிடுவேன் நான். அவள் வர்றதுக்குள்ளே நான் ஒதுக்கிடுவேன். ஏன்னா இதை எப்படியும் அவள் வர்றதுக்கு வந்து இன்னொரு 1 hour ஆகிடும். தூரம் வேறு இந்த இடம், ஐ திங்க் அந்த ஏர்போர்ட் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். செம்ம இடம்னு எனக்கு தெரில, மறந்து போச்சு. ஸோ இதெல்லாத்தையும் இப்போ நான் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் நான். ஓகே, இங்கே ஒதுக்கியாச்சு. நான் வந்து இது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். சந்தே இப்போ நைட்டு டின்னருக்கு வேண்டான்னு சொல்லிட்டான்னா வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து இது அவன் எங்கே வைப்பான்னு எனக்கு தெரியாது, இல்லைனா நான் ஒன்று போய் வச்சுருந்துருப்பேன். ஸோ அதனால் நான் இதை வைக்கலை. மற்றபடி இது எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. அண்ட் டிஷ் வாஷரையும் நான் லோட் பண்ணிட்டேன். டிஷ் வாஷரும் ஃபுல்லாக லோட் பண்ணியாச்சு. இனி சாப்பிட்டுட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறம் இதை போட்டு விட்ருலாம். இந்த சிங்கில் இருக்கிற மற்ற திங்ஸு இது வந்து கையாட்ட தான் வாஷ் பண்ண முடியும். இது வந்து மேபி லேட்டர் இந்த நைட் இல்லைன்னா காலையில் அது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதனால்
இப்போதைக்கு என் வேலை முடிந்தது. அவங்க இன்னும் வரல, ரெண்டு பேரும் போயிட்டு இன்னும் வரல, கொஞ்சம் லேட்டாகும், எப்படியும் டிராஃபிக்லாம் இருக்கும், ஸோ அதை முடிச்சுட்டு தான் வர முடியும் உங்களால். ஸோ அதனால் நான் கிச்சன்லாம் ஒதுக்கிட்டு டின்னரும் முடிச்சுட்டு மேலே ஏறி வந்துட்டேன். என்னோடய வேலை வந்து இன்றைக்கி மத்தியானம் நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நேரம் பிஸியாக இருந்ததுனால ஷூட் பண்ணலை எதுவுமே. ஸோ இதை வந்து இந்த மாதிரி குவில்ட்டிங்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஒரு ஆர்டருக்கு ஜிப்பர் பவுச் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இதை ஃபினிஷ் பண்ணணும், இதை ஃபினிஷ் பண்ணுற வேலை பார்க்கணும். ஸோ நான் இப்போது என்னோடய சூயிங் மிஷின் ஏரியாவுக்கு வந்துட்டேன், என்னோடய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி டேக்கு உண்டான ஒர்க் இது. இது நான் வந்து காலையிலே வந்து எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ அதனால் மத்தியானம் வந்து குவில்ட்டிங்லாம் பண்ணிவிட்டு இது குவில்ட்டிங் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் தைக்கிறது வந்து எனக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. ஸோ எஸ் இது ஃபினிஷ் சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னும் ஒரு இது பண்ணணும், அதை நான் நாளைக்கு தான் பண்ணுவேன். இதோட இந்த பிளாகை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதுதான் எங்களோட யூஷுவல் ரொட்டீன். வென் சந்தியாவுக்கு வந்து பிஸியாக ஆர்டர் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவள் அவள் வந்து கொஞ்சம் அவளோட ஒர்க் டைமில் வந்து நான் வந்து ஃபுல்லாக அவளை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணேன்னா அவளுக்கு கான்சன்ட்ரேஷன் போயிடும். அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் பிட்டாக தான் காட்டினேன் நான், ஃபுல்லாக எல்லாமே காட்டல நான். அண்டு பனீர் மக்கனி அந்த சில்லி பன்னீர் இதெல்லாம் வந்து அவள் ரெசிபி எங்கேருந்து எடுத்தாருலாம் எனக்கு தெரியாது. அது தயவுசெய்து என்கிட்ட கேட்காதீங்க, அது அவளோட ரெசிபிஸ். ஸோ அவள் பண்ணியிருக்கா, சூப்பராக பண்ணுவாள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போயாச்சும் இருக்க நானும் நம்ம சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். பட் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் அவங்க கொடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ பை தட் டைம் நான் இந்த வேலையை முடிச்சுட்டேன். இனிமேல் அவங்க எல்லாருக்கும் டின்னர்லாம் முடிச்சுட்டு கடையை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ ஃபார் இன்றைக்கி டே ஃபுல்லாக எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இதே மாதிரி இன்னொரு வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொரு வீடியோனால் இதே மாதிரி எடுக்க முடியாது இல்லையா, வேறு ஏதாவது ஒரு ரொட்டீன் இதை எடுக்கிறது ட்ரை பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.